மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களாம் நன்றி நான் ஒரு நல்ல ஆசிரியர் நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை என் உடன்போதிப்பேன் நான் ஒரு நல்ல ஆசிரியர் நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்தும் முறையான கல்வி என்புடன் பொதிப்பேன் நான் ஒருநல் ஆசிரியர் நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருதும் முறையான கல்வியை என்புடன் புதிப்பேன் அனைவருக்கும் என்னென்னிய காலை வணக்கங்கள் மாணவ கண்மணிகளை நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது ஆழ்கடலின் அடியில் என்பதை பற்றி பார்த்தோம் கடல் பல்வேறு விந்தைகளை தன்னுள் கொண்டிருக்கின்றது கடலுக்கடையில் பல வகையான தாவரங்கள் மீன்கள் விலங்குகள் பவளப்பாறைகள் எரிமலைகள் என பல புதுமைகள் நிறைந்து கிடக்கின்றன மேலும் கடலுக்கடையில் பல நகரங்களும் கப்பல்களும் மூழ்கி கிடக்கின்றன பியரி என்ற ஒரு விலங்கியல் பேராசிரியர் கடலுக்கடையில் உள்ள விலங்குகளைப் பற்றி ஆராய்வதில் மிகுந்த விருப்பமுடையவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கப்பல் மாலுமிகளுக்கிடையே ஒரு அதிர்ச்சியான தகவல் பரவியது கடலில் செல்லக்கூடிய பெரிய கப்பல்களை உலோகத்தாலான உடலை கொண்ட ஒரு விந்தையான விலங்கு தாக்குகிறது என்பதுதான் அந்த செய்தி அந்த விந்தை விலங்கை கண்டுபிடித்து அளிப்பதற்காக அமெரிக்காவின் நியூயார்க் நகரிலிருந்து ஒரு போர்க்கப்பல் புறப்பட்டது கடல் பயணத்தில் திறமை வாய்ந்த ஃப்ராகட் என்பவர் கப்பலின் தலைவராக இருந்தார் ஈட்டி எறிந்து திமிங்கலங்களை வேட்டையாடுவதில் வல்லவரான நீட் என்ற வீரரும் அக்கப்பலில் இருந்தார் அவரோடு நானும் எனது உதவியாளர் காட்சியிலும் அக்கப்பலில் சென்றோம் மூன்று மாதங்கள் அமெரிக்காவிற்கும் ஜப்பானுக்கும் இடையே உள்ள பெருங்கடல் பரப்பில் இடம் விடாமல் தேடினோம் ஆனால் அந்த விலங்கு கண்ணில் படவே இல்லை அதன் பிறகு கப்பல் அவர்களுடைய நகரத்தை நோக்கி பயணிக்கத் தொடங்கியது அப்பொழுது பளபளப்பான உடலை கொண்ட அந்த விலங்கு மிக வேகமாக இவர்களுடைய கப்பலை நோக்கி வந்தது அந்த விலங்கை தள்ளுங்கள் என்று கப்பலினுடைய தலைவர் ஃப்ராக் கட்டளையிட்டார் உடனே வீரர்கள் சுரத் தொடங்கினார்கள் பீரங்கி குண்டுகள் அனைத்துமே அந்த விலங்கினுடைய உடலை துளைக்க முடியாமல் தெரித்து விழுந்தன நேற்று வலிமை வாய்ந்த ஈட்டிகளை எய்து பார்த்தார் ஆனால் அவற்றாலும் அந்த விலங்கை எதுவும் செய்ய முடியவில்லை அந்த விலங்கு நீரை பீச்சி அடித்தபடி எங்கள் கப்பலின் மீது வேகமாக மோதியது நாங்கள் கப்பலில் இருந்து கடலில் தூக்கி வீசப்பட்டோம் நான் கண் விழித்த பொழுது உலோகத்தினாலான அந்த கொடிய விலங்கின் மீது படுத்திருந்தேன் நாம் தேடி வந்த விலங்கு இதுதான் ஆனால் உண்மையில் இது ஒரு நீர்மூழ்கி கப்பல் என்றார் நெட் நாங்கள் அந்த நீர்மூழ்கி கப்பலின் மீது வேகமாக தட்டி உள்ளே இருப்பவர்களை உதவிக்கு அழைத்தோம் நீண்ட நேரத்திற்குப் பிறகு மேல் பக்கத்தில் இருந்த மூடி திறக்கப்பட்டது எங்கள் மூவரையும் சிறைப்பிடித்து ஒரு அறைக்குள் பூட்டி வைத்தார்கள் மறுநாள் காலை கப்பலின் தலைவர் எங்கள் அறைக்கு வந்தார் தன்னுடைய பெயர் நிமோ என்று சொல்லி தன்னை அறிமுகம் செய்து கொண்டார் நாட்டிலஸ் என்ற அந்த விந்தையான நீர்மூழ்கி கப்பலை ஒரு விந்தை விளங்கு என்றுதான் அனைவரையும் நம்ப வைத்திருக்கின்றேன் இந்த உரிமையை தெரிந்து கொண்ட நீங்கள் எக்காலத்திலும் இங்கிருந்து விடுதலையாக முடியாது என்று சொல்கின்றார் நீர்மூழ்கி கப்பலினுடைய அனைத்து இடங்களுக்கும் சென்று வருவதற்கு அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது இந்த கப்பல் இயங்குவதற்கான ஆற்றல் இங்குள்ள விளக்குகள் எரிவதற்கு தேவையான மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய கருவிகள் அனைத்தும் இங்கே இருக்கின்றன என்கின்றார் நிமோ இந்த கப்பலில் மிகப்பெரிய நீர்த்தொட்டிகள் இருக்கின்றன அவற்றில் தண்ணீரை நிரப்பும் பொழுது கப்பல் கடலுக்கடியில் செல்லும் அந்த தண்ணீரை இயந்திரங்கள் மூலம் வெளியேற்றும் பொழுது கப்பலின் எடை குறைவதால் கப்பல் கடல் மட்டத்திற்கு செல்லும் என்று விளக்குகின்றார் நிமோ சில நாட்களுக்கு ஒரு கப்பல் கடல் மட்டத்திற்கு மேலே வரும் பொழுது அதன் மேல்முடியை திறந்து காற்றை புதுப்பித்துக் கொள்வோம் என்று சொல்கின்றார் நீண்ட நாட்கள் பயணத்திற்கு பிறகு இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் அருகில் நாட்டில் சென்று கொண்டிருந்தது இது முத்துக்குளிக்கும் தொழில் சிறப்பாக நடைபெறக்கூடிய இடம் இங்கே ஆண்டுதோறும் சில மாதங்களில் முத்துக்குளிக்கும் பருவம் ஆரம்பித்துவிடும் அப்பொழுது நிமவும் பேரியும் கடலுக்கு அடியில் சென்று முத்துக்களை தேடிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு இந்தியர் காற்றுப்பைகள் இல்லாமல் மூச்சை அடைக்கிக் கொண்டு முத்துச்சிப்பிகளை சேகரிக்கத் தொடங்கினார் வரும் வழியில் பல வகையான விந்தைகளை கண்டார்கள் போரில் மூழ்கடிக்கப்பட்ட கப்பல்கள் தீப்புழும்பை கக்கிக் கொண்டிருக்கும் எரிமலை பலநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பூகம்பத்தால் கடலுக்குள் மூழ்கி போன அட்லாண்டிஸ் என்ற நகரம் பென்குயின் கடல் சிங்கம் போன்ற அரிய வகை உயிரினங்களையும் பார்த்தார்கள் திடீரென்று ஏற்பட்ட கடல் சுழலில் நாட்டில் சிக்கிக் கொண்டது கப்பலோடு இணைந்திருந்த இவர்கள் படவும் சுழலில் சிக்கி கொண்டது அதன் மேல் தளத்தில் நின்று கொண்டிருந்த இவர்கள் மூவரும் கடலுக்குள் தூக்கி வீசப்பட்டார்கள் இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய படப்பகுதியில் கண்டறிந்தோம் மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன் இன்று நாம் காண்பது இலக்கிய வகைச் சொற்கள் இலக்கணப் பகுதி இலக்கிய வகையால் சொற்கள் எத்தனை வகைப்படுகின்றன அவை என்னென்ன அவற்றினுடைய வகைகள் என்னென்ன என்பதை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம் பாடப்பகுதிக்குள் செல்வம் மாணவர்களே தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமின் பத்தொன்பதனை எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டீர்களா நன்றி இலக்கிய வகை சொற்கள் சொல் சொல் என்பது ஓர் எழுத்து தனித்து நின்றும் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துகள் தொடர்ந்து வந்தும் பொருள் தருவது சொல் எனப்படும் ஒரு எழுத்து தனித்து நின்றாலும் சரி அல்லது பல எழுத்துக்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துகள் தொடர்ந்து வந்து பொருள் தருகின்றது என்றால் அதுதான் சொல் என்பது இப்போ பூ அப்படின்னா அது பூக்களை குறிக்கின்றது வா இங்கே வா தை தை மாதத்தை குறிக்கின்றது தைத்தல் என்ற தொழிலை குறிக்கக்கூடியது இன்பம் 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 அடைவது இன்பமாக இருப்பது மகிழ்ச்சியாக இருப்பது புத்தகம் ஒரு நூல் ஆக ஓர் எழுத்தாக இருந்தாலும் சரி ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துகளாக இருந்தாலும் சரி அவை பொருள் தருகின்றதென்றால் அதுதான் என்னது சொல் என்று சொல்லப்படுவது சொல் என்ற பொருளை தரக்கூடிய வேறு சொற்கள் மொழி பதம் கிழவி என்பவை இவை சொல் என்று பொருளை தரக்கூடிய வேறு சொற்கள் சொல் என்ற பொருளை தரக்கூடிய வேறு சொற்கள் என்னென்ன மொழி பதம் கிளவி என்பது இவை சொல் என்ற பொருளை தரக்கூடிய வேறு சொற்கள் இலக்கண முறைப்படி பார்க்கும் பொழுது பெயர் சொல் வினை இடைச்சொல் உரிச்சொல் என்று சொற்கள் நான்கு வகையாக இருக்கின்றன என்பதை பற்றி முந்தைய வகுப்பில் பார்ப்போம் பெயர் சொல் பெயரை குறிக்கக்கூடிய சொல் வினைச்சொல் சொல் வினையை செயலை குறிக்கக்கூடிய சொல் இடைச்சொல் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் இணைக்கக்கூடிய இடைச்சொல் உரிச்சொல் ஒன்றை மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய சொல் உரிச்சொல் என்று இலக்கண முறைப்படி பார்க்கும் பொழுது சொற்கள் நான்கு வகையாக இருக்கின்றது அதேபோல் இலக்கிய வகையால் பார்க்கும் பொழுது எப்படி இலக்கண வகையான சொற்கள் நான்கு வகை அதே அதேபோல இலக்கிய வகையால் பார்க்கும் பொழுதும் சொற்கள் நான்கு வகைகளாக இருக்கின்றது அவை இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் வட சொொல் என்று நான்கு வகைகளாக இருக்கின்றது இலக்கிய வகையால் பார்க்கும் பொழுது இலக்கிய வகையால் சொற்கள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் என்னென்ன இயற்சொல் சொல் திரி திசை சொல் வட சொல் என்று நான்கு வகையாக சொற்கள் இருக்கின்றன இலக்கண முறைப்படி பார்க்கும் பொழுது நான்கு வகை பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என்று போல இலக்கிய வகையால் பார்க்கும் பொழுதும் நான்கு வகைகளாக இருக்கின்றது இயற்சொல் திரி சொல் திசை சொல் வட சொல் என்று புரிந்ததாக மணர்களே சொல் என்பது ஒரு எழுத்து தனித்து நின்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துகள் தொடர்ந்து வந்தும் பொருளை தருகின்றதென்றால் அது சொல் எனப்படும் சொல் என்பதை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் மொழி பதம் கிளவி என்பது இலக்கண முறைப்படி பார்க்கும் பொழுது பெயர் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என்று நான்கு வகையாக இருக்கின்றது அதேபோல் இலக்கிய வகையால் பார்க்கும் பொழுதும் நான்கு வகை இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் வடசொல் என்று நான்கு வகையாக இருக்கின்றது அவை என்னென்ன எதனால் அவை அவ்வாறு அழைக்கப்படுகின்றன என்பதை பற்றி காண்போமா நன்றி இயற்சொல் இயற்சொல் என்பது எளிதாக பொருள் விளங்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய சொற்கள் எளியதாக பொருள் விளங்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய சொற்கள் இயற்சொல் உதாரணத்திற்கு மண் மரம் கப்பல் வந்தான் படித்தான் எழுதினான் என்ற சொற்கள் இந்த சொற்களை படிக்கும் பொழுதே அதனை சொல்லும் பொழுது அதனுடைய பொருள் நமக்கு புரிகின்றது மண் அப்படின்னா மண் மரம்னா அது ஒரு மரம் படித்தான் அப்படின்னா அவன் படிக்கிறான் எழுதினான் அப்படின்னா அவன் எழுதுகின்றான் அப்போ அவற்றினுடைய பொருளானது இயல்பாகவே நமக்கு எளிதாக விளங்கக்கூடிய வகையில் இருக்கின்றது அப்போ ஒன்றினுடைய பொருள் எளிதில் விளங்கும் வகையில் அமைந்திருக்கக்கூடிய சொற்கள்தான் இயற் சொற்கள் அழைக்கப்படுகின்றன ஒன்றினுடைய பொருளானது மிக எளிதாக நமக்கு விளங்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய சொற்கள் இயற் என்பது அந்த சொல்லினுடைய பொருளானது மிக எளியதாக நமக்கு பொருள் விளங்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கும் அந்த இயற்சொற்களானது நான்கு வகைகளில் வருகின்றது பெயர் வினை இடை உரி என்று நான்கு வகையிலும் அவை அமைந்திருக்கின்றது பெயர் வினை இடை உரி என்ற நான்கு வகையிலும் அமைந்திருக்கின்றது இப்போ பெயர் இயற் என்றால் பசு காற்று செடி நிலம் இது அனைவருக்குமே எளிதாக பொருள் விளங்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய இயல்பான சொற்கள் வினை இயற்சொல் நடந்தான் சிரித்தான் பறந்தது வந்தான் இதுவுமே அனைவருக்குமே எளிதாக பொருள் விளங்கக்கூடிய வகையில் இயல்பாக அமைந்திருக்கக்கூடிய சொற்கள் இடை இயல் அவனை அவனால் இவை அந்த வேற்றுமை உறவுகள் வந்திருக்கின்றது இடை சொற்களாக வந்திருக்கின்றது இருந்தாலும் அதனுடைய பொருள் இயல்பாக அனைவருக்குமே விளங்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது மாநகர் உரிச்சொல் மாநகர் அப்படின்னா பெரிய நகரம் மாவட்டம் வட்டத்தில் விட பெரியது அப்படின்னு பொருள் அப்போது அவற்றினுடைய பொருள்கள் அந்த சொற்களினுடைய பொருளானது மிக எளிதாக விளங்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது என்றால் அவை இயற்கொற்கள் புரிந்த ஒன்றனுடைய பொருள் எளிதில் விளங்கும் வகையில் இயல்பாக அமைந்திருக்கக்கூடிய சொற்களை இயற்சொற்கள் என்று அழைக்கப்படுகின்றன புரிந்ததா நன்றி திரிசொல் இப்போ இயற்சொல் என்பதை பார்த்தோம் அனைவருக்குமே பொருள் மிக எளிதாக விளங்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது என்று அடுத்து நாம் காண்பது திரிசொல் தெரிசொல் என்பது இப்போது உதாரணத்திற்கு வங்குல் அங்கே புத்தகத்தில் இருக்கின்றது வங்குல் அழுவம் நான் உருபயன் அப்படின்னு இருக்கின்றது அப்போ இந்த சொற்களை பார்க்கும் பொழுது நமக்கு அதை இலக்கியங்களில் பயின்று வரக்கூடிய சொற்களாக இருக்கின்றது வங்குல் அழுவம் நான் உருபயன் அப்படிங்கிற சொற்கள் அப்போ அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பங்கோல் என்பது காற்று அழுவம் அது கடல் சாற்றினான் சொன்னான் கூறினான் உருபயன் மிகுந்த பயனை தரக்கூடியது அப்படிங்கிற பொருளை தருகின்றது இது அப்போ இது யாருக்கு மட்டுமே புரியும் கற்றவர்களுக்கு மட்டுமே விளங்கக்கூடியதாக இருக்கும் கல்வி கற்றவர்களுக்கு மட்டுமே பொருள் விளங்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய சொற்கள் திரிசொல் சொல் ஆனால் இயற் அல்ல கல்வி கற்றவர்க்கும் கல்வி கல்லாதவர்க்கும் எளிதில் பொருள் விளங்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கும் அவை ஆனால் திரிசொல் என்பது கல்வி கற்றவர்க்கு மட்டுமே பொருள் விளங்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது அவை கற்றார்க்கு மட்டுமே எளிதில் பொருள் விளங்கக்கூடியவையாக அமைந்திருக்கக்கூடிய சொற்கள் திரிசொல் என்பது இவை இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருவையாக அமைகின்றன இயற்சொல் எப்படி நான்காக இருக்கின்றதோ அதே போலதான் திரி சொல்லும் பெயர் வினை இடை உரி என்ற நான்கு வகைகளுக்குள் அவை அடங்குகின்றன பெயர் பெயர் திரி சொல் அழுவம் வங்கம் என்பது பெயையில் வேளம் வெள்ளம் என்றால் யானையை குறிக்கக்கூடியது இது பெயரை குறிக்கக்கூடிய திரிசொல் அதே அதேபோல் இயற்றினான் பயின்றான் இயற்றினான் அப்படின்னா எழுதினான் பயின்றாள் அப்படின்னா படித்தாள் இது வினையை செயலை குறிக்கக்கூடிய திரிசொல் சொல் அண்ணன் மானே இவை இடை இடைச்சொல்லை குறிக்கக்கூடிய திரிசொல். கூர் களி கூர் களி இது உரி திரிசொல். இவைகள் திரிசொல்லானது பெயர் வினை இடை உரி என்ற நான்கு வகைகளுக்குள் அடங்கக்கூடியவையாக வருகின்றன அதேபோன்ற திரி சொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரி என்றும் பல பொருள் குறித்த ஒரு திரி என்றும் வகைப்படுத்தலாம் ஒரே ஒரு பொருளை தரக்கூடிய பல சொற்கள் பல பொருளை தரக்கூடிய ஒரே சொல் அப்படின்னு சொல்லலாம் இப்போ உதாரணத்திற்கு வங்கம் அம்பி நாவாய் இவை எல்லாமே கப்பல் என்ற ஒரே பொருளை தரக்கூடிய ஒரே பொருளை தரக்கூடிய ஒரு பொருள் குறித்த பல திரி கப்பல் என்ற ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள் இருக்கின்றது அதே போன்று இதழ் என்ற சொல் பூவினுடைய இதழ் உதடு கன்னிமை பனையேடு நாளிதழ் என்ற பல பொருள்களை தருகின்றது இது ஒரு சொல் பல பொருள் ஆக தெரி சொற்களானது இதனுடைய அடிப்படையிலும் பார்க்கும் பொழுது இரண்டு வகைகளாக இருக்கின்றது ஒரு பொருள் குறித்த பல திரி சொற்கள் பல பொருளை குறித்த ஒரே திரி என்றும் இரண்டு வகையாக இருக்கின்றது ஒரு சொல் பல பொருள்கள் என்று வரும் அல்லது பல சொற்கள் ஒரே பொருள் என்றதனுடைய அடிப்படையிலும் வரக்கூடியது திரி சொற்கள் என்பவை புரிந்தத திரிசொல் என்பது கல்வி கற்றவர்க்கு மட்டுமே பொருள் விளங்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய சொற்கள் தெரி இவை இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவை தெரி சொல்லானது பெயர் வினை இடை உரி ஆகிய நான்கு வகைகளிலும் வரக்கூடியதாக இருக்கும் இவை ஒரு பொருள் குறித்த பல தெரி சொற்கள் என்றும் பல பொருள் குறித்த ஒரு தெரி சொல் என்றும் இரண்டு வகைகளில் நாம் வகைப்படுத்தலாம் புரிந்ததா மணர்களே நன்றி திசைச்சொல் திசைச்சொல் என்பது வடமொழி அல்லாத வடமொழி அல்லாத பிறமொழி சொற்கள் வடமொழி அல்லாத பிறமொழி சொற்கள் அம்மொழிகளில் எவ்வப் பொருள்களில் வழங்குகின்றனவோ அவ்வப்பொருள்களிலேயே பொருள்களிலேயே தமிழில் வந்து வழங்குகின்றது என்றால் அவை திசைச்சொல் என்பது வடமொழியை தவிர பிற மொழிகளிலிருந்து வடமொழியை தவிர பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறுகின்ற சொற்கள் அவற்றைத்தான் திசை என்று நாம் சொல்கின்றோம் பசாவி சன்னல் பண்டிகை ரயில் அப்படிங்கிற சொற்கள் இது தமிழக நம்முடைய தமிழ் மொழியில் வழக்கத்தில் இருக்கின்றன சாவி எடுத்துட்டு வா சன்னல் சாத்து பண்டிகைக்கு நேரமாச்சு ரயில் புறப்பட போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த சொற்கள் தமிழில் வழக்கத்தில் இருந்தாலும் அவை முழுமையான தமிழ் சொற்கள் கிடையாது அவை பிற மொழிகளிலிருந்து மற்ற மொழிகளிலிருந்து தமிழில் வழங்கி வருபவை பண்டிகை அப்படிங்கிற சொல்லானது தெலுங்கு மொழியிலிருந்து வந்தது சிக்கீட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சிக்கினான் அப்படின்னு அது கன்னடம் அதே போல் சாவி அலமாரி இந்த சொற்கள் போர்த்துகீசியம் போர்த்துகீசியத்திலிருந்து வந்த சொற்கள் அதே போல் சிப்பந்தி சிபாரிசு சிபாரிசு செய்ங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல இவை எல்லாமே பாரசீக மொழியிலிருந்து வந்திருக்கூடிய சொற்கள் ஆசாமி அனாமத்தாக கிடக்குது வரும் யார் வெத்தபிள்ளையோ அனாமத்தாக தெரியுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அதை எல்லாமே அரபு மொழிகளிலிருந்து வந்திருக்கூடிய சொற்கள் அதே போல் கார்டு கவரு அந்த கவர் எடுத்துகிட்டு வா இந்த கார்டு கொண்டு போய் போடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அது எல்லாமே ஆங்கில சொற்கள் அடுத்து அச்சன் வெல்லம் இந்த சொற்கள் எல்லாமே மலையாளத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சொற்கள் ஆக வடமொழியை தவிர வடமொழியை தவிர பிற மொழிகளிலிருந்து வடமொழியை தவிர பிற மொழிகளிலிருந்து தமிழில் இடம்பெறுகின்ற சொற்களை திசை சொற்கள் என்று சொல்கின்றார்கள் முற்காலத்தில் பாண்டிய நாட்டை தவிர காலத்தில் பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டினுடைய பிற பகுதிகளில் வழங்கி வந்தேன் கேணி அப்படின்னா கிணறு பெற்றம் அப்படின்னா பசு போன்ற சொற்களையும் திசை சொற்கள் என்றே வழங்கினார்கள் கேணி பெற்றம் என்ற சொற்களை கேணி என்றால் கிணறு பெற்றம் என்பது பசு இவை திசை சொற்கள்தான் இவை வடமொழி அல்லாத பிறமொழி சொற்கள் இவை அந்த மொழிகளில் எந்த பொருள்களில் வழங்குகின்றதுவோ அந்த பொருள்களிலேயே தமிழில் வழங்கி வருபவை அதனால் தான் இவற்றை நாம் திசை சொற்கள் என்று சொல்கின்றோம் புரிந்த தமணர்களே திசை சொற்கள் என்பது படமொழியை தவிர பிற மொழிகளிலிருந்து தமிழில் இடம்பெறுகின்ற சொற்கள் திசை சொற்கள் என்று சொல்லப்படுகின்றது பல திசைகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய சொற்கள் பல பகுதிகளிலிருந்து தமிழில் இடம்பெறுகின்ற சொற்கள் அவைதான் திசை சொற்கள் எனப்படுகின்றன புரிந்ததா நன்றி வடசொல் சொல் வடமொழி சொல் வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் போன்ற சொற்கள் தமிழில் வழங்கி வழக்கத்தில் இருக்கின்றது இது எந்த வருடம் இது என்ன மாதம் கமலம் அவன் விடம் ஏறி இருந்தான் அந்த சக்கரத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த சொற்கள் எல்லாமே தமிழில் வழக்கத்தில் இருந்தாலும் அவை தமிழ் சொற்கள் அல்ல ஆனால் நம்ம இதுவரைக்கும் இதுதான் தமிழ் சொல் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் அது தமிழ் சொல் அல்ல இவை வடமொழி என்று சொல்லப்படுகின்ற சமஸ்கிருத மொழி சொற்கள் இவை வடமொழி என்று சொல்லப்படுகின்ற சமர்க்கிருத மொழி சொற்கள் ஆனால் இவை வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறுகின்றன அப்படி வடமொழியில் இருந்து தமிழில் இடம்பெறுகின்ற சொற்களை நாம் வட சொற்கள் என்று நாம் சொல்கின்றோம் வட சொற்களை தற்சமம் தற்பவம் என்று இரண்டு வகையாக பிரிக்கின்றார்கள் தற்சமம் தற்பவம் என்று கமலம் அலங்காரம் என்று வடமொழியில் இருப்பதைப் போன்றே தமிழில் எழுதுவதை தற்சமம் என்று சொல்கின்றோம் லக்ஷ்மி என்பதை லக்குமி என்றும் விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை தற்பவம் என்கின்றோம் அதாவது சமர்கிருத மொழியிலிருந்து தமிழில் எழுதப்படும் பொழுது சமர்கிருத மொழியில் எப்படி இருந்ததோ எழுத்துக்கள் அதை அப்படியே தமிழிலும் எழுதப்படுகின்றது என்றால் அது தற்சமம் ஆனால் சமர்கிருத மொழியில் இருக்கக்கூடிய அந்த எழுத்தினுடைய இயல்பு தமிழினுடைய இயல்புக்கேற்ப மாற்றியமைக்கும் பொழுது அவை தற்பவம் என்று அழைக்கப்படுகின்றது புரிந்தத மன்னர்களே அதனுடைய இயல்பு அந்த எழுத்து வடமொழியில் இருக்கக்கூடிய எழுத்தினுடைய இயல்புகள் மாறாமல் அப்படியே இருக்கின்றது என்றால் அது தற்சமம் அதே தமிழுக்கு ஏற்றவாறு மாற்றம் அடைகின்றது என்றால் வடமொழி எழுத்துக்கள் இல்லாமல் தூய தமிழில் எழுத வேண்டும் என்று மாற்றியமைக்கப்படுகின்றது என்றால் அது தற்பவம் என்பது புரிந்ததான் வட என்பது வடமொழியிலிருந்து தமிழில் வழங்கி வருகின்ற சொற்கள் வட சொல் என்று அழைக்கப்படுகின்றன வட சொற்களை தச்சமம் தற்பவம் என்று இரண்டு வகையாக பிரிப்பார்கள் தற்சமம் என்பது வடமொழியில் இருப்பதைப் போல தமிழில் எழுதப்படுவது தற்சமம் தற்பவம் என்பது தமிழினுடைய இயல்புக்கேற்ப அவை மாற்றியமைத்து எழுதப்படுவது தற்பவம் என்று அழைக்கப்படுகின்றது புரிந்ததா நன்றி மாணவ கண்மணிகளே எதுகாரும் நாம் கண்டறிந்தது இலக்கிய வகை சொற்கள் என்பதை பற்றி பார்த்தோம் ஒரு எழுத்து தனித்தும் ஒன்றிற்கும் மேற்பட்ட எழுத்துகள் தொடர்ந்தும் வந்து பொருள் தருவது சொல் எனப்படும் மொழி பதம் கிளவி என்பன சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்களாகும் இலக்கண முறைப்படி பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என்ற சொற்கள் நான்கு வகையாக இருக்கின்றது அதேபோல இலக்கிய வகையால் சொற்களை இயற்சொல் திரி சொல் திசை சொல் என்று நான்கு வகையாக பிரிக்கலாம் இயற்சொல் எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும் இயற்சொல்லானது பெயர் வினை இடை உரி ஆகிய நான்கு வகையில் வரும் திரிச்சொல் கற்றாருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையக்கூடிய சொற்கள் திரி சொற்கள் எனப்படும் திரி சொற்களும் பெயர் வினை இடை உரி என்ற நான்கு வகைகளில் வரும் திரி சொற்களை பொருள் குறித்த பல திரி சொல் பல பொருள் குறித்த ஒரு திரி என்று இரு வகையாக பிரிக்கலாம் திசை வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசைச்சொற்கள் எனப்படும் வடசொல் வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வட சொற்கள் எனப்படும் வட சொற்களை தற்சமம் தற்பவம் என்று இரண்டு வகையாக பிரிப்பார்கள் வடமொழியில் இருப்பதைப் போன்றே தமிழில் எழுதுவதை தற்சமம் என்றும் தமிழிக்கற்றவாறு மாற்றியமைத்து எழுதுவதை தற்பவம் என்றும் அழைக்கின்றார்கள் இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம் மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன் அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல் பாடப்புத்தகம் படித்தல் பக்கமேன் பத்தொன்பது மற்றும் இருபது பக்கமின் பத்தொன்பதில் இலக்கிய வகை சொற்கள் என்பதில் ஆரம்பித்து பக்கமின் இருபதில் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை தற்பவம் என்பர் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள் தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்து நாம் காண்பது வீட்டு பாடம் அதற்கு முன்னதாக மதிப்பீடு பகுதி பக்கமின் இருபத்தி ஒன்றில் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அதில் முதல் வினா எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற்சொல் திரி சொல் திசை சொல் வட சொல் அனைவருக்குமே எளிதில் பொருள் விளங்கக்கூடிய சொல் எது இயற்சொல் பல தரும் ஒரு சொல் என்பது பல பொருளை தரக்கூடிய ஒரு சொல் இயற்சொல் திரி சொல் திசை சொல் வட சொல் பல பொருளை தரக்கூடிய ஒரு சொல் இதில் இதிலேது திரிசொல் வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி மலையாளம் கன்னடம் சமஸ்கிருதம் தெலுங்கு இதில் எந்த மொழி வடமொழி என்று அழைக்கப்படுகின்றது சமஸ்கிருதம் அடுத்து இயற்சொல் இதில் எது இயற்சொல் பெற்றம் ரத்தம் அலுவம் சோறு 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 என்பது இயச்சொல் திரிசொல் பெற்றம் இரத்தம் அழுவும் அழுவும் அழுவம் என்பதுதான் திரிசொல் ஏனென்றால் அழுவம் என்பது கடல் திசை சொல் பெற்றம் இரத்தம் பெற்றம் பெற்றம் என்றால் எதனை குறிக்கிறது பசுவை குறிக்கின்றது வட சொல் இரத்தம் வடமொழியிலிருந்து வழங்கி வந்தது குருதி என்று சொல்ல வேண்டும் தமிழில் குறித்து கொண்டீர்களா அடுத்தது குருவினா மண் பொன் என்பன எவ்வகை சொற்கள் மண் பொன் என்பன எவ்வகை சொற்கள் மண் பொன் என்பன எவ்வகை சொற்கள் பெயர் இயற் சொல் எழுதிக்கொள்ளுங்கள் அதற்கு பக்கத்திலேயே பெயர் இயற் மண் பொன் என்பன பெயர் இயற் சொல் எழுதிக்கொண்டிருக்கலாம் அடுத்து இயற்சொல்லின் நான்கு வகைகள் யாவை இயற்சொல்லினுடைய நான்கு வகைகள் அதற்குரிய விடையானது பக்கமின் பத்தொன்பதில் இயற்சொல் என்பதில் கடைசி வரி மூன்றாவது வரி இயற்சொல் என்பதில் மூன்றாவது வரி பாருங்கள் இயற்சொல் பெயர் வினை இடை உரி ஆகிய நான்கு வகைகளிலும் வரும் அது குருவினா இரண்டு குறித்து அடுத்து மூன்றாவது குருவினா குங்குமம் கமலம் என்பனே எவ்வகை வட குங்குமம் கமலம் என்பது தற்சமமா தற்பவமா குங்குமம் கமலம் என்பனே தற்சமம் தற்சமம் வட சொற்கள் குங்குமம் கமலம் என்பன தற்சமம் வட சொற்கள் எவ்வகை அப்படிங்கிறத அடித்துவிட்டு தற்சமம் என்று எழுதி கொள்ளுங்கள் வினாவிலேயே கொண்டீர்களா அடுத்து சிறுவினா இலக்கிய வகைச் சொற்கள் எத்தனை வகைப்படும் அவையாவை இலக்கிய வகைச் சொற்கள் எத்தனை வகைப்படும் அவை அவை இலக்கிய வகைச் சொற்கள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் அவை இயற்சொல் திரிசொல் சொல் திசை சொல் வட சொல் என்பது அதற்குரிய விடையானது பக்கமின் பத்தொன்பதில் இயற்சொல் என்பதற்கு மேலே இருக்கக்கூடிய பத்தியில் இரண்டாவது வரியில் இலக்கிய வகையில் சொற்களை இயற்சொல் திரிசொல் சொல் திசை சொல் வட சொல் என நான்கு வகையாக பிரிக்கலாம் இருக்கின்றதாம் அது செறிவினா ஒன்று குறித்து கொண்டிருக்கலாம் அடுத்து சிறுவினா இரண்டு திரி சொல்லின் வகைகள் குறித்து விளக்குக திரி சொல்லினுடைய வகைகள் பக்கமின் இருபது பக்கமின் இருபதில் அந்த பெட்டிக்கு கீழே திரி சொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரி எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரி சொல் எனவும் இருவகைப்படுத்தலாம் வங்கம் அம்பி நாவாய் என்பன கப்பல் என்னும் ஒரே பொருளைத் தருவதால் ஒரு பொருள் குறித்த பலத்திரி சொற்கள் என்பர் இதழ் என்னும் சொல் பூவின் இதழ் உதடு கண்ணிமை பனையீடு நாளிதழ் ஆகிய பல பொருள்களை தருவதால் பல பொருள் குறித்த ஒரு திரி சொல் என்பர் என்பது அது சிறுவினா இரண்டு குறித்து கொண்டீர்களா சிறுவினா மூன்று பண்டிகை கேணி என்பன எவ்வகை சொற்கள் விளக்குக அதற்குரிய விடையானது திசை சொல் திசை சொல் இருக்கின்றதான் அதில் மூன்றாவது வரி இவ்வாறு வடமொழி தவிர அப்படின்னு இருக்குதுலாம் அதில் வடமொழி தவிர என்பதிலிருந்து வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் எனப்படும் முற்காலத்தில் பாண்டி நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய கேணி கிணறு பெற்றம் பசு போன்ற சொற்களையும் திசை சொற்கள் என்றே வழங்கினர் அது சிறுவினா மூன்று குறித்து கொண்டீர்களா இதில் குருவினாக்கள் மூன்றையும் எழுதி கொள்ளுங்கள் சிறுவினாக்கள் மூன்றையும் படித்து கொள்ளுங்கள் எழுதுவது குருவினாக்கள் மூன்றும் படிப்பது குருவினாக்களும் சிறுவினாக்களும் தெளிவுற எழுதுங்கள் தெளிவுற படியுங்கள் தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்தி கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்